Hi friends, அஞ்சல் துறையில தான் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணதுலேருந்து 10th டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 19,900 ஸ்டார்டிங் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு படிகள் இந்த மாதிரி வந்து அலவன்ஸ் இருக்குது. இந்த வேலைக்கு வந்து எந்த விதமான தேர்வுமே கிடையாது, உங்களுக்கு கட்டணமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க. நிரந்தர அரசு வேலை தான் இது. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறீங்க இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டல் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போஸ்ட்லாம் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து பாருங்கள், உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து அட்ரஸ்டட் உங்களோட சைன் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட நேமில் இருந்து ஃபாதர் நேமு, போஸ்ட் அப்ளைடு ஃபார் ட்ரேடுன்னு கொடுத்துருக்காங்களா, அது என்ன கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட போஸ்ட் நேமு, ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி வந்து என்னென்ன இதில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணி அதோட வந்து உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸாக அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ப்ரூஃப், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அது டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி வந்து என்னென்ன இதில் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே வந்து இணைச்சு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்லாம் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான அட்ரஸும் பாருங்கள் இதிலே கொடுத்துருக்காங்க. தி சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 21 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வெஹிக்கல் மெக்கானிக்கு, டின் ஸ்மித்து, பெயிண்ட்ரு, டயர் மேன், இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 5 ட்ரேட் இருக்குது. அந்த 5 ட்ரேடில் வந்து வேகன்சி வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. UR, OBC, SC, STன்னு தனித்தனியாக இருக்கும் கம்யூனிட்டி வரியாக. ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி ஸ்டார்டிங் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மினிமம் வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். UR EWSஆக இருந்தால் இதுக்கு வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து 5 இயர்ஸ் வந்து இந்த SC STயாக இருந்தால் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேட்டகரிக்கு வந்து 3 இயர்ஸும், PWDயாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 1 இயர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மோட்டர் மெக்கானிசமில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஹெவி வெஹிக்கிள்ஸு. ஸோ அதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்குவாங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அதோட வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன அட்டாச் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இது கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு அது அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.